ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் மில்க் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் பாதாம் மில்க்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பவுடர் வந்து ரெடி பண்ணிடலாம் அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் பாதாம் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க தண்ணியில் ஒரு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இதை தோலை தான் உரிக்க போகிறோம் பாதாமோட தோலை எடுத்துகிட்டு தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க அதை நம்ம தோலை எடுத்துடுறோம் தனியாக வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்போ தான் உதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடைகளில் வாங்கதை விட வீட்டில் செய்யறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாதாம் பவுடர் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் டேஸ்டில் எந்த வித்தியாசமே இருக்காது சூப்பராகவே இருக்கும் நம்ம தோலை போட உரிச்சிட்டோம் இனி இரு இதில் கொஞ்சம் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து ஒரு டவல் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் நல்லா துடைச்சி எடுத்தாச்சு இனி அதை நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு நம்ம பொடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம பல்ஸ் மூடில் வச்சு விட்டு விட்டு அடிக்கணும் நம்ம கன்னியூஸாக அடிக்கும்போது அதில் உள்ள பாதாமில் உள்ள எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும் அதெல்லாம் விட்டு விட்டு அடிச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் பாதாம் எடுத்திருக்கேன் அதுக்கு அதே அளவு ஐம்பது கிராம் வந்து சீனி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சீனிக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்குறவங்க கடைசியாக பாலாத்த போதும் சேர்த்துக்கிட்டால் போதும் ஆறு ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் எந்த பிசர்வேட்டிவோ ஃப்ளேவரோ எதுவுமே நம்ம சேர்க்கலை அஞ்சு பாதாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாத ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாதாம் பவுடர் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம் இனி பாதாம் பால் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் பாதாம் பவுடர் ஒரு கப் பால் நல்லா சூடான பாலாக இருக்கணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாதாம் மில்க் வந்து ரெடி ஆயாச்சு நீங்கள் வந்து சூடாகவும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்